வணக்கம் நண்பர்களே, வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இந்த பதிவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் அருள்மிகு தேவி கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோயிலில் உள்ளே போகிறதுக்காக நாம் நின்றுக்கிறோம். பாருங்கள், கோயிலினுடைய முகப்பு. நம்ம உள்ளே போகிறோங்க நண்பர்களே. கடைகள்லாம் இருக்குங்க. திருவண்ணாமலை இரண்டு பக்கம் சைடும் கடைகள்லாம் நிறையா இருக்குங்க. அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில். சிறப்புங்க, இதான் கோயில் வழிங்க. தேவி பகவதி அம்மன் சாங்கர் அருமையாக இருக்குதுங்க, அற்புதமாக இருக்கு. பாருங்க, இது வந்து இடது பக்கம் பார்த்தீங்கன்னா செப்பல் போகிற வழிங்க. செப்பல் விடுறதுக்கான வழியில் நம்ம போய் வெளியே தானே போகிறோம். நம்ம வெளியே கடைகளுங்க, செப்பல் ஸ்டாண்டு இங்கேயும் வைக்கலாம். இதோ பீச்சுக்கு போகிற வழிங்க நண்பர்களே. நம்ம பொது வழியில் இப்போ போகிறோங்க. நம்ம பகவதி அம்மனை பார்க்குறதுக்கு பொது வழியில் போனால் தான் சன்னதிக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. நாகராஜர் பகவதி சூரிய பகவான் சன்னதியெல்லாம் இருக்குதுங்க. இது பொது தரிசனம் போகிற வழிங்க. கடைகள் இருக்குதுங்க, பாருங்கள் கடைகள். பிரசாத ஸ்டாலுங்க. நண்பர்களே, காந்தி மண்டபம் போகக்கூடிய வழியில் நம்ம இருக்கோம். இப்போ பாருங்கள், இரண்டு நண்பர்கள் வந்து தலவரலாறு வாங்கிட்டு படிச்சுட்ருக்குறாங்க. பகவதி அம்மனுடைய தலவரலாறு படிக்கிறார். பாருங்க, ஒருத்தர் பாருங்க படித்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்க கடைகளுங்க, காந்தி மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கடைகள். கடைகள்லாம் நிறைய இருக்குங்க, இரண்டு பக்கமுமே கடைகள் இருக்கு. அண்ணனுடைய கடைகள் சிறப்பாக இருக்கு. சாரி எல்லாம் அழகழகா இருக்கு. மக்கள் வந்து வாங்கிட்டு போங்க. அண்ணா கடை பேர் என்னங்கண்ணா? பாருங்க, தமிழ்நாடு சில்க்ஸ். அருமையா தமிழ்நாடு சில்க்ஸ் கடைக்கு வாங்க, வந்து பொருள்லாம் வாங்கிட்டு போங்க. சாரி எல்லாம் அழகழகா டிசைன் நிறைய இருக்கு. பாருங்க, இது வெங்கடேஸ்வரா ஹேண்ட்லூம் சில்க் எம்போரியம். நண்பர்களே, குழந்தைகளோட ட்ரெஸ்ஸு, பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு நிறைய ட்ரெஸ் இருக்குதுங்க. அருமையாக இருக்குங்க கடைகள்லாம். எல்லாமே துணிகள்லாம் அருமையாக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க. கடைகள்லாம் அருமையாக இருக்குதுங்க. கடை பஜார்னு சொல்லக்கூடிய கடைகள்லாம் நிறையா இருக்குங்க. பிரசாந்தி ஹோட்டல். குளிஞ்சல் கடைகள் தான். என் தம்பி பாருங்க, வணக்கம் சொல்கிறார். வணக்கம் சொல்கிறார். இவர் தான் கிருஷாந்த். அடுத்த என்ன சொல்கிறது, அடுத்த கிரிக்கெட் அந்த கிரிக்கெட் பிளேயர் பேர் என்னங்க? ஸ்ரீசாந்த். ஸ்ரீசாந்த், ஸ்ரீசாந்த் மாதிரி. இவர் ஸ்ரீசாந்த் தான். ஏம்
என்ன சொல்றாரு அவரு? கடையெல்லாம் எடுத்து என்ன முக்கியமானது எடுக்க கடை எடுத்துட்டீங்க. நல்ல வீடியோ எடுத்து இன்னும் ஆடியோ பண்ணிருக்கேன். இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் வாய்ஸ் பண்ணி எடுத்தாங்க நல்லாயிருக்கும். நண்பர்களே, பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி படகு போக்குவரத்து கன்னியாகுமரி அங்கே இருக்கு தலைவரே பாருங்கள், படகு போக்குவரத்தில் இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸுங்க.